ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 இன்றைக்கி எக்ஸாமில் செகண்ட் ஷிஃப்ட்டில் நடந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 17 செகண்ட் ஷிஃப்ட்டில் நடந்த கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்ட் கொஸ்டின் எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த மெமரி பேஸ் கொஸ்டின் அது எல்லாமே பிடிஎஃபாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. மேலும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து அந்த கொஸ்டின் எல்லாமே கேட்டுட்டுருக்காங்களோ ரிப்பீட்டடாக அதே டாப்பிக்லேருந்து வரதுனால அந்த டாப்பிக்கோட ஃபுல் ஸ்டேடிஜிக்கே பிடிஎஃபும் ஒன்று ஒன்றா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும், அதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. இப்போது இந்த ஷிஃப்ட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யாமினி கிருஷ்ணமூர்த்தி இஸ் ரிலேட்டட் டு விச் டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாமினி கிருஷ்ணமூர்த்தி எந்த நடன வடிவத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியம் அண்டு குச்சிப்புடி ரெண்டு டான்ஸ்லுமே தொடர்புடையவர். ஓகேவா, ரெண்டு டான்ஸுமே ஆடக்கூடியவர். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக எம்டிஎஸ்லேருந்து நிறையா ஷிஃப்ட்டில் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம மெட்ராஸை சேர்ந்தவங்க தான் பரதநாட்டியம் அண்டு குச்சிப்புடி. இவங்க வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அவார்டு வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்லேருந்து கேட்குறாங்கனாலே ஏதாவது பத்ம அவார்டு வாங்கினவங்கள தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் சொல்கிறதா. இந்த ஷிஃப்ட்லேயும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பண்டிட் ராம் நாராயணன் இஸ் ரிலேட்டட் டு விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாரங்கி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, பண்டிட் ராம் நாராயணன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎல் எக்ஸாம்லேயே ரெண்டாவது டைமாக ரிப்பீட்டட் ஆகுது. சாரங்கி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து, விச் கேம் இஸ் ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கில் அந்த டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் டிவைன். ஓகேவா, அந்த டிஇவிஐ என்ஐஇ அப்படின்னு சொல்லி அதோடய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் மினிஸ்டர் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் நார்த் ஈஸ்ட். அந்த நார்த் ஈஸ்ட் அப்படின்றத வச்சு ஈஸியாக அந்த ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லையும் எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மற்றும் சிஹெச்எஸ்எலுக்கு கரண்டாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ரயில்வேஸ்க்கு வந்து ஆகஸ்ட் 1st கம்ப்ளீட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெலகிராம் குரூப் மூலமா ரெக்கார்டட் வீடியோஸாக இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர் கிளாஸஸ், எஸ்எஸ்சிக்கு தேவையான இங்கிலீஷ் கிராமர் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல், அதற்கான டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாகவே கொடுத்துருவோம். அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபீஸ் சிஸ்டம் தான் வச்சுருக்கோம், மந்த்லி 150 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி. ரயில்வேக்கு வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக 599 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். 599 ரூபா மட்டும்தான் 2024 டிசம்பர் வரைக்கும் வேலிடிட்டி உண்டு. அதுக்கிடையில் எத்தனை எக்ஸாம் வந்தாலும் அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி அந்த ரயில்வே பிளான்ஸ் பற்றிலாம் நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். ப்ரீவியஸான வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் எடுத்து பாருங்கள். ரயில்வே எக்ஸாமும் வரப்போது, அதற்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி ஓன் தி மோஸ்ட் கோல்டு மெடல் இன் டோக்கியோ பேராலிம்பிக் கேம் 2020? எந்த கண்ட்ரி அதிகமாக கோல்டு மெடல் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். ஒன்று அமெரிக்கா இல்லைனா சைனா தான் எப்படியும் டேபிளோட டாப்பில் இருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைனா தான் வரதுனால ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். சைனா அப்படின்னு சொல்லி 207 மெடல், அதில் 96 கோல்டு அப்படின்றதுனால அவங்க தான் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சாங்காய் டான்ஸிஸ் ஃப்ரம் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, அந்த சாங்காய் நடனம் இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி. சாங்லேன்னு சொல்லுவாங்க, இல்லை சாங் நாகா அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. எந்த ஸ்டேட்டோடதுன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து ஸ்டேட்டோட தொடர்புடையது. அடுத்து, விச் கண்ட்ரி ஹோஸ்டர் தி மோஸ்ட் ஏசியன் கேம்ஸ், ஆசிய விளையாட்டுகளை அதிகமாக நடத்தின நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தான். ஓகேவா, தாய்லாந்து தான் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, வாட் வாஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் செகண்ட் 5 இயர்ஸ் பிளான், இரண்டாவது 5ஆண்டு திட்டத்தோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட். ஓகேவா, தொழில் வளர்ச்சி. இந்த 5ஆண்டு திட்டங்கள் பற்றி ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன ஷிஃப்ட்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இப்போவும் கேட்டிருக்காங்க. அப்படின்றனால அந்த 5 இயர்ஸ் பிளானோட நோக்கம் எல்லாத்தையுமே படிச்சுக்காங்க. அதை கூட நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக கொடுக்குறேன். அடுத்து, வாட் இஸ் தி கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ப்ரொபைன், ப்ரொபைனோட வேதியியல் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. C3H6. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கெமிக்கல் ஃபார்முலா நேம் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட கடைசியில் கூட அதை எல்லாத்தையுமே காட்டுறேன். அடுத்து, வாட் இஸ் தி யூஸ்ட் ஃபார் தி ஃபுட் ப்ரிசர்வேஷன், உணவு பாதுகாப்புக்கு என்ன பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட். ஓகேவா, சோடியம் பென்சோயேட் தான் உணவு பதப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது சொத்துரிமை சட்டம் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக அரசியலமைப்புலேருந்து நீக்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44th Amendment 1976. இந்த 44th Amendment 42nd Amendmentலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இந்த 42nd Amendmentலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அரசியலமைப்புனே சொல்லுவாங்க. ரிப்பீட்டடாக அதுலேருந்தே கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக பார்த்துக்கோங்க. அடுத்து, விச் இஸ் தி நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் பங்களாதேஷ், பங்களாதேஷோட தேசிய பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம் தான்.
அடுத்தது யூனியன் கம்ஸ் அண்டர் விச் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. அந்த யூனியன் வந்து எந்த பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைவ் பகுதி அஞ்சில் வரும் யூனியன் அப்படின்றது. ரெண்டு மூணு ஷிஃப்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேபிளிலேருந்து அதாவது அதோட தலைப்பு கொடுத்துட்டு எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு ஷிஃப்டாக கேட்டுட்ருக்காங்க. போன ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூனியன் பற்றி கேட்டிருக்காங்க பார்ட் ஃபைவ். இந்த அட்டவணையை கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. அடுத்து விச் ஃபெஸ்டிவல் செலப்ரேட்ஸ் தி ரெசரெக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததாக எந்த திருவிழாவை கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் திருவிழா தான். ஓகேவா, ஈஸ்டர் தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததாக கொண்டாடுவாங்க. அடுத்து சீஸ்மோகிராஃபி இஸ் யூஸ்ட் டு மெஷர் தி, அந்த நில அதிர்வு வரைபடம் சொல்லுவாங்க, அதாவது நிலநடுக்க மானி வந்து எதுக்காக மெஷர் பண்ண உதவுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்னிடியூட் ஆஃப் எர்த்குவேக், அதாவது நிலநடுக்கத்தோட அளவு, இந்த ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இந்த மாதிரி கிராஃப் போட்டு, அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நிலநடுக்க மானி சீஸ்மோகிராஃப். அடுத்து கோ பேக் டு வேதா ஸ்லோகன் இஸ் ரிலேட்டட் டு விச் சமாஜ், வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லி எந்த சமாஜில் சொல்லியிருந்தாங்க, எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ் தான். ஓகேவா, சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் அதை துவக்கி வச்சார். இந்த மாதிரி சமாஜ் பற்றி ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ், பிரார்த்தனை சமாஜ் இதை பற்றின கொஸ்டின்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த சமாஜ் எல்லாத்தையுமே படிச்சுக்கேன். அந்த ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு PDF நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஆல்ரெடி அந்த இம்பார்ட்டண்டான மூமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம், அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து விச் இங்கிலீஷ் ரூலர் லீட் தி பேட்டில் ஆஃப் பக்சார் இன் 1764, பக்சர் போரில் வந்து எந்த ஆங்கில ஆட்சியால் தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹெக்டர் முன்ரோ. ஓகேவா, ஹெக்டர் முன்ரோ தான் தலைமை தாங்கினார். இந்த போர்கள் பற்றிலாம் அந்த பேட்டில்ஸ் பற்றிலாம் PDF ஆல்ரெடி கொடுத்துட்டோம், கடைசியாக இருக்கும் பாருங்கள் இம்பார்ட்டன்ஸ் பேட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுதான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அந்த PDF. இந்த பேட்டில்ஸில் பிளாசி போர், பக்சார் போர், அந்த தரையின் போர் அதை பற்றிலாம் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம், யார் யாருக்கு இடையில நடந்தது அப்படின்னும் கொடுத்துருக்கோம். கெமிக்கல் ஃபார்முலாஸ் அதோட நேமும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபேமஸ் டான்சர்ஸ், சென்சஸ் பற்றி ஒரு ரெண்டு ஷிஃப்டாக க்வெஸ்சன் கேட்காமல் இருக்கிறாங்க, மற்றபடி எல்லா ஷிஃப்ட்லையுமே கேட்டுகிட்டு இருந்தாங்க. இந்த PDF எல்லாத்தையுமே படிச்சுக்காங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டடாக இந்த PDFலேருந்தே நிறைய க்வெஸ்சன் வருது. இது இல்லாமலும் நிறையா PDF நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையுமே பார்த்துக்கோங்க. தொடர்ந்து மற்ற ஷிஃப்ட்டுக்கான க்வெஸ்சன்ஸும் நம்ம சேனலில் கொடுப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட SSC மற்றும் ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.